ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் எப்படி பேட் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எப்படி பேட் வச்சு பிரின்சஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 1 மீட்டர் காட்டன் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீட்டாக வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்கு, அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். லென்த் வைஸில் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டுறேன். ப்ளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். நம்ம இது பேட் வைக்கிறனால ஃப்ரண்ட் சைடில் மேலே போயிடும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் விட்டுறலாம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் 7 இன்ச்சு. போட் நெக் வைக்க போகிறனால நான் ஃபுல் ஷோல்டரில் அப்படியே 1/2 என்ன இருக்கோ அப்படியே எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் லென்த் 7 இன்ச்சு. போட் நெக் வைக்க போகிறனால ஆர்ம் ஹோல் லென்த்தும் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் அதிகமாக எடுக்கணும். இல்லைன்னா அண்டர் ஆர்ம் கிட்ட ஆர்ம் ஹோல் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிட்டு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, டிவைட் பை 4 போட்டோம்னா 9 இன்ச் வரும். இப்போது கப் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிடுறேன். நான் 36 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் இருக்கனால 36 இன்ச்சுக்கு கப் வாங்கியிருக்கேன். எனக்கு 2 கலரில் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கின் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. எனக்கு ஒயிட்டில் தான் கிடச்சிச்சு. என்னோட ப்ளவுஸ் கலருக்கு அது ஒன்றும் பெருசாக வெளியே தெரியல, அதனால் ஒயிட்டே நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் 37 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் அதிகமாக வச்சு 38 இன்ச் கப் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சில் ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர் பண்ணுறேன், 8 இன்ச் வருது, கரெக்டாக இருக்கு. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச், 4 டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும், மார்க் பண்ணிட்டேன். ரெண்டுலேயுமே செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச் மார்ஜின் விடுவோம், அதை மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டில் 1 இன்ச் வந்து பிரின்சஸ் கட்காக அதிகமாக வைக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டில் 2 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 4.5 இன்ச்சு, லென்த் வந்து 5 இன்ச்சுக்கு வச்சுட்டு நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். பிரின்சஸ் கட்க்கு மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச்சு. ஜென்ரலாக இது 36 இன்ச் சைஸ் இருக்கவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் காமனாக யூஸ் பண்ணுறது தான். அந்த மார்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த ரெண்டு லைனோட எட்ஜையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பிரின்சஸ் கட் கர்வ் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸு, கட் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம நார்மலாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பேட் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட் பார்ட்டை இன்னொரு தடவை இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு லைனிங் கிளாத் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா லைனிங் ஃபேப்ரிக் தேவைப்படும். என்னோட மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்கு, ரொம்ப லைட்டாக இருக்குது, அதனால் ரெண்டு லைனிங் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டால் தான் போடுறக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை காட்டன் ஃபேப்ரிக் இல்லை ஒரு திக்கான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் லைனிங் கிளாத்தே போதும், அதுலேயே பேட் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ண லைனிங் கிளாத்தை வச்சு இன்னொரு லைனிங் கிளாத் கட் பண்ணிக்க போகிறேன். பேக் பார்ட்டுக்கும் நான் இதையே தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ரெண்டு லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சாச்சு. அதில் பேட் அட்டாச் பண்ணுறக்கான லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டு எனக்கு ஓப்பனில் இருக்குது, அதனால நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆகாமல். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டை அட்டாச் பண்ணுறேன். நெக் வந்து நான் எதுவும் இதில் ஃபினிஷ் பண்ண போகிறதில்ல, அதனால் ஜஸ்ட்டு அட்டாச் மட்டும் பண்ணுறேன். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இப்போது பிரின்சஸ் கட் பார்ட்டையும் இதே மாதிரி லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிரின்சஸ் கட் பார்ட்டையும் சென்டர் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம் அந்த கர்வ் லைன்லேயே. நார்மலாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பேட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதோட ஷோல்டர் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஷோல்டர் 7 இன்ச் வரணும். நம்ம 7.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு ரெண்டு கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 14 இன்ச் இருக்கணும், செக் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்லையும் சைடில் இருக்க பிரின்சஸ் கட் பார்ட்டை அட்டாச் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இனி பேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம பிரின்சஸ் கட்க்கு எடுத்த மெஷர்மெண்ட்ஸே தான். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைட்லேயும். லைனிங் கிளாத்தோட ராங் சைடில் தான் பேட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் தான் நம்ம பேடை அட்டாச் பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் பேடோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ பேடை எப்படி வச்சு தைக்கிறதுன்னு சொல்கிறேன். பேடோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் சென்டரை மார்க் பண்ணணும். அவுட்டர் லைனில் ஒரு ஹெம் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்ன்ட்டு. உள்பக்கத்தை கிராஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு சைட்லேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது டேர்ன் பண்ணிவிட்டு வெளிப்பக்கத்தில் 4 அடிச்சுட்டு வெளிப்பக்கத்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ கிளாத்தோட ராங் சைடும் பேடோட உள்பக்கமும் அந்த டாட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்கணும். கிளாத்தில் நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டும் பேடோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது கீழே கிளாத் எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீட்டாக தைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் இப்போ பேடை வெளியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இன்னொரு பக்கத்துலேயும் பேடோட உள் சைடில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரும் இப்போ நம்ம மார்க் பண்ண கிளாத்தில் இருக்க சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் பேட் அட்டாச் பண்ணிட்டோம். பேட் அட்டாச் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள், இல்லைனா ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போது பேடை லைனிங் கிளாத்தோட ராங் சைடில் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். ரைட் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பேட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்லேயே நான் நெக் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேன். நெக் வித் 4.5 இன்ச்சு, லென்த் 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நெக்கை வரைஞ்சிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நெக் டிசைன் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண லைனிங் கிளாத்தோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த நெக்கை 1/4 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நீட்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்லைனை ஸ்டிச் பண்ணியாச்சு. டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை பேக் சைடில் டேர்ன் பண்ணிடலாம். நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேட் அட்டாச் பண்ண அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு தைச்சிடலாம். ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல்டும் ஷோல்டரையும் தைச்சிருங்க, அதுக்கப்புறம் கீழே தைங்க. தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நீட்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா நீட்டாக வரும். அவ்வளோதான், அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸோட ஹைட் நம்மளுக்கு 14 இன்ச்சு தான். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ சைட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே கீழே வரும், அதனால
ப்ரின்ஸஸ் கட் பார்ட்டில் மட்டும் வர மாதிரி ஒரு 1 inch ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ண இடத்துலலாம் தைச்சி விட்டுறலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் ஒரு 0.5 inch குழிவாக கட் பண்ணணும். ரெண்டு ஷோல்டரும் ஒன்றா இருக்க மாதிரி எடுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், நீட்டாக வரும். வேஸ்ட் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவ்வளோதான், பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பேட் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க எல்லா ரெக்வஸ்ட்டையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நான் வந்து ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.